பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தமிழ்நாடு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் வழங்கும் வாழ்வு தரும் இயேசு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சியானது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை தரும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை மாற்றும். இந்த நிகழ்ச்சியானது தேவனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். கவனத்துடன் கேளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாழ்வு தரும் இயேசு. ஓகே, இயேசு உங்களுக்கு வாழ்வு தருவார். நீங்க விரும்புகிற வாழ்க்கையெல்லாம் இல்லை, அவர் விரும்புகிற வாழ்க்கை உங்களுக்கு தருவார். நம்ம விரும்புவோம் தவறானதையும் நல்லதென்று நினைத்து அதை விரும்பி கேட்போம். ஒரு பெண் இவ்விதமாய் டிவி நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு ஒரு முறை என்னிடத்தில் பேச ஆரம்பித்தார்கள். அந்த மகள் கேட்டது தவறு, இதற்காக ஜோம் பண்ணுங்கள். தவறான ஒன்றை தான் பெற வேண்டும், அதற்காக ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள் என்று சொன்னாள். நான் அவளுக்கு அறிவை சுட்டி காட்டினேன். நீ தவறான ஒன்றை கடவுளத்திலும் கேட்டு வாங்கித்தாருங்கள் என்று நீ கேட்கிறாய். நான் அதற்கு ஏஜென்ட் கிடையாது. கடவுள் தவறானதை கொடுக்க முன்வரமாட்டார். அவர் நீதி உள்ளவர், நியாயக்கேடு இல்லாதவர், அவர் சத்தியம் உள்ளவர். ஆகவே அவர் நியாயக்கேடான காரியத்தை எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு அவர் முன்வரமாட்டார். எங்க இருந்து டிவி நிகழ்ச்சியில் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆக இயேசு உங்களுக்கு இன்னைக்கு வாழ்வு கொடுப்பார். அந்த வாழ்வு வேணும்னா உங்களுக்கு தருவார். யாக்கோபு 4:8, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நீங்கள் சேர்ந்தா அவர் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் வருவார். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இதயத்தை பரிசுத்தமாக்குங்கள். நல்லா கவனிங்க, தேவனிடத்தில் சேருங்க, உங்களிடத்தில் அவர் சேருவார். பாவிகளே, உங்கள் கையை சுத்திகரிங்க. இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இதயத்தை பரிசுத்தமாக்குங்க. கடவுள் ஒரு நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு கடவுள் சொல்லுகிற வார்த்தை,
கடவுளிடம் சேருங்கள். எங்க சேரணும்? கடவுளிடத்தில் சேர வேண்டும். சேர்ந்திருக்கீங்களா? சும்மா கை கூப்பிட்டு ரெண்டு முழங்கால் பட்டிட்டு இப்படி கணத்தில் போட்டுட்டு ஏசாப்பா போறேன்னு சொல்லிட்டு வெளியே போய் சுமோக் பண்ணிட்டு போறீங்களா? இன்னைக்கு இப்படி தான் பக்தி இருக்கு. நேராக ஆலயத்துக்கு வராங்க, கணத்தில் ரெண்டு தட்டிக்கிறாங்க, ஒரு முழங்கால் பட்டிடுறாங்க, சாமி அப்படின்னு சொல்கிறாங்க, சர்வேஸ்வரா அப்படிங்கிறாங்க. நேராக பிராந்தி கடைக்கு, சீரடி கடைக்கு எல்லாம் போகிறாங்க. ஒரு முறை ஒரு மீன் மார்க்கெட்டுக்கு போனேன். மீன் இன்றைக்கி வரல சார் அப்படின்னார். ஏன் அப்படின்னு கேட்டேன். இன்றைக்கி ஒரு விசேஷ நாள் சார், மீன்லாம் விற்க மாட்டாங்க சார் அப்படின்னாரு. ஓ, விசேஷ நாளில் மீன் யாரும் வாங்க மாட்டாங்களா? ரொம்ப நல்லது. விசேஷ நாளில் லஞ்சம்லாம் வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டேன். இன்றைக்கி வந்து மிக முக்கியமான நாள், இன்றைக்கி லஞ்சம் வாங்க மாட்டோம், நீ தப்பு பண்ண மாட்டோம், நீ திருட்டு கையெழுத்து போட மாட்டோம், பொய்யா தீர்ப்பு கூற மாட்டோம், இதெல்லாம் இந்த ஊரில் செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா, ஃபிஷ் மட்டும் சாப்பிட மாட்டாங்க, இதெல்லாம் செஞ்சுக்குவாங்களோ அப்படின்னு கேட்டேன். அவர் உடனே கேட்டார், நீ யாருங்க அப்படின்னு கேட்டார். நான் ஒரு பாதிரியாரியா அப்படின்னு, மக்கள் நல்லவனாக இருக்க விரும்புகிற ஒரு மனிதனையா அப்படின்னு. கடவுள் இதைத்தாங்க விரும்புகிறாரு. ப்ரைஸ் காட். தேவனிடத்தில் சேருங்க, அவர் உள்ளத்தில் சேருவார். அப்புறம் பாவிகளே உங்கள் கையை சுத்திக்கிறீங்க. உங்கள் கையை பாருங்க, பிறந்திலிருந்து எத்தனை தப்பு பண்ணியிருக்கோன்னு சொல்லி பாரு. ரெண்டு கையும் பாருங்க, பிறந்தலிருந்து எத்தனை கேடு, எத்தனை அநியாயம், எத்தனை அக்கிரமம் பாருங்க. அது உங்களுக்கு தான் தெரியும். அப்புறம் கடவுள் சொல்கிறார், இருமணம் உள்ளவர்களே உங்கள் இதயத்தை பரிசுத்தமாக்குங்க. எதுக்கு எதுக்கோ ஸ்கேன் கண்டுபிடிச்சிருக்கிறான், வியாதியை கண்டுபிடிக்க, கேன்சரை கண்டுபிடிக்க அல்ட்ரா ஸ்கேனுங்கிறான், எக்ஸ்ரேங்கிறான், என்னென்ன ஓ ஸ்கேனை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க ஒரு ஸ்கேனை கண்டுபிடிச்சிட்டா எப்படி இருக்கும்? உடனே தேவைப்பட்டா ஹஸ்பண்ட் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத நினச்ச உடனே அந்த ஸ்கேனை மாட்டி, ஒரு மிஷினை மாட்டி இந்த அம்மா காதில் போட்டு கேட்கணும், எப்படி இருக்கும் குடும்பம் உருப்பிடுமா? நிச்சயம் அப்படிப்பட்ட மிஷின் வரவே வராது, கடவுள் அனுமதிக்கவே மாட்டார், ஏன்னா உலகமே நாசமாக போயிடும். அப்படிப்பட்ட மிஷின் கண்டுபிடிச்சா அந்த மிஷின் உடனே சொல்லிவிடும், ஏய் அம்மா உன் புருஷன் இப்படி நினைக்கிறான், அவன் ரைட் பண்ண அப்படிங்க. உடனே புருஷன் வச்சு பார்த்துட்டு உன் பொண்டாட்டி இப்படி நினைக்கிறா, அவளை ரைட் பண்ண அப்படிங்க, குடும்பமே நாசமாக போயிடும். அப்படிப்பட்ட மிஷினை கண்டுபிடிப்பதற்கு கடவுள் ஞானமே கொடுக்க மாட்டார். போங்க. ஆக வேதம் சொல்கிறது, உன் இதயத்தை பரிசுத்தமாக்கு. இப்போ இதயத்தை பரிசுத்தமாக்குனா பிறந்தலிருந்து இந்த இதயம் எப்படி இருக்கு பாருங்க, பிறந்தலிருந்து இந்த இதயம் எப்படி இருக்குன்னு பாருங்க. எத்தனை கபடு, எத்தனை வைராக்கியம், எத்தனை பொல்லாப்பு, எத்தனை விகாரம், எத்தனை காமம், எத்தனை உணர்ச்சி கெடுத்த காரியங்கள், எத்தனை பொய் உள்ளே மறைஞ்சிருக்கு, எத்தனை அட்டுழியம் உள்ளே மறைஞ்சிருக்கு, பிரதகுதமாக செய்த தீமைகள் எத்தனை உள்ளே மறைஞ்சிருக்கு, இதெல்லாம் உள்ளே இருக்குங்க, ஸ்டோர் ஆகி ரெக்கார்டு இருக்குது. சிப்பில் மட்டும் பதியில், உங்கள் இதயத்திலையும் கடவுள் பதிகிற சிப்பை நீங்கள் பிறக்கும் போதே வச்சுட்டாரு. மனுஷனுக்கு சிப்பை இப்போ கண்டுபிடிச்சான், சீடி இப்போ கண்டுபிடிச்சான் பதிவு பண்ணுறதுக்கு. அதுக்கு மேலே கேசட் இருந்தது, அதுக்கு மேலே ஹெச்எம்ங்கிற ஒரு பெரிய ரவுண்டாக ஒரு பிளேயர் இருந்தது, அப்படி ஆடி ஆடி ஆடும் அதில் பதிவு பண்ணோம். அதுக்கப்புறம் சிடி கேசட் வந்தது, அப்புறம் சிடி வந்தது, இப்போ சிப்பை கண்டுபிடிச்சிட்டான். நீ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் இதயத்தை என் தெய்வம் படைச்சி சிப்பாக வச்சிருக்காரு உள்ள. இதில் எல்லாம் ஸ்டோர் ஆகுதே. நீ செய்கிறதெல்லாம் உன் மனைவிக்கு செய்கிறது, புருஷனுக்கு செய்கிறது, உன் தாய்க்கு செய்கிறது, உன் பெற்றோருக்கு செய்வது, உன் குருவுக்கு செய்வது, நாட்டுக்கு செய்வது, பொல்லாப்பு செய்வது, அத்தனையும் இந்த ஸ்டோரில் இந்த சிப்பில் பதிவாகுது. புரிஞ்சிக்கோ. அதை டெலிட் பண்ணணும். டெலிட் பண்ணாட்டா ரொம்ப கஷ்டம். டெலிட் பண்ணுற சக்தி உங்ககிட்ட கிடையாது. கத்தரா இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் அதை கழுவி டெலிட் பண்ணி சுத்திகரிக்கும். நீ என்ன பண்ணாலும் அதை சுத்திகரிக்காது, உள்ளே இருக்கும். பாவங்கள் கழுவப்படுவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த ரத்தம் தான் ஸ்டோராக இருக்கிற இந்த சிப்பு, உள்ளே இருக்கிற சிப்பை கிளீன் பண்ணி சுத்தமாக்கி உன்னை நீதிமானாய், பரிசுத்தவனாய், மனந்திரும்பினவனாய், புதிய சிருஷ்டியாய், கருடைய பிள்ளையாய், கருடைய மகானாய் உன்னை மாற்றுங்கயா.
சிப்பு கழுவ முடியாது, உன்னால கழுவ முடியாது. எங்க போய் எந்த குளத்துல குளிச்சாலும் சரி உன் சிப்ப கழுவே முடியாது. ஓகே, கத்ரா இயேசு கிறிஸ்துவில் நெருங்கி இருப்பது ரொம்ப முக்கியம். கடவுளத்தில் நெருங்கி வாருங்கள், கடவுளத்தில் நெருங்கி வாருங்கள். கத்ராபுத்திரக்கு ஸ்தோத்திரம். முதல் தலைப்பு, இயேசு கிறிஸ்துவிடத்தில் கர்த்தரிடத்தில் நட்பாயிருப்பது ஒரு பொக்கிஷங்க, ஒரு பெரிய பாக்கியம். கத்ராபுத்திரக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு பிடிக்காத அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்ய மாட்டோம். அவர்கிட்ட நட்பாயிருந்தால், அவர்கிட்ட நட்பாயிருப்போம் என்றால், கடவுள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பார் என்றால், கடவுள் உங்களுக்கு, கத்ராபுத்திரக்கு ஸ்தோத்திரம், இறைவன் உங்களுக்கு உங்களுக்குள்ளே இருப்பார் என்றால், அவர் பிடிக்காத எந்த காரியத்தையும் செய்ய மாட்டீங்க, யோசிக்க மாட்டீங்க. கத்ராபுத்திரக்கு ஸ்தோத்திரம். கடவுளத்தை நெருங்கி வரணும்னா எப்படிங்க? என் வேஷத்தை மாற்றணுமா, என் உருவத்தை மாற்றணுமா, என் முடியை மாற்றணுமா, நான் நீளமாக ஏதாவது தாடிக்கடி வளர்க்கணுமா, எப்படின்னு எனக்கு தெரியல. கடவுளத்தில் நெருங்கி வருவதற்கு அதெல்லாம் கடவுள் விரும்பல. உன் கைகளை தூய்மையாக்கு, உங்கள் இதயத்தை சுத்தமாக்கு. யாக்கோபு 4:8 சொல்லுது, உன் கையை தூய்மையாக்கு, உன் இதயத்தை சுத்தமாக்கு. கடவுளத்தில் நெருங்கி வருவதற்கு இயேசு வாழ்வு தருகிறார், இயேசு வாழ்வு தருகிறார். உன் இதயத்தை சுத்தப்படுத்து. கடவுளத்தில் நெருங்கி வர என்றால் உன் கையை சுத்திகரி, உன் இதயத்தை சுத்தமாக்கு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவருடைய பிளட்டு உன் இதயத்தை சுத்தமாக்கும். கெட்டுப்போன உன் கையை சுத்தமாக்கும். 1 Ioan 1:9 சொல்லுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்கள் இதயம் சுத்தமாகிவிடும் என்றால் உங்கள் யோசனை சுத்தமாக மாறும், உங்கள் உள்ளம் சுத்தமாக மாறும், உங்களுடைய மனம் சுத்தமாய் மாறும், உங்களுடைய உணர்வு சுத்தமாய் மாறும், உங்களுடைய உணர்ச்சி சுத்தமாய் மாறும். சிலருக்கு இதெல்லாமே சாக்கடையாகவே இருக்குது. மனசும் சரியில்லை, உள்ளமும் சரியில்லை, எண்ணமும் சரியில்லை, சிந்தையும் சரியில்லை, உணர்வும் சரியில்லை, உணர்ச்சியும் சரியில்லை. உணர்வில், எண்ணத்தில், சிந்தையில் கரைப்பட்டவர்களாக, பாவம் நிறைந்தவர்களாக, கடவுளுக்கு பிடிக்காத அத்தனை காரியம், ஒழுக்கக்கடன காரியம், சுத்தமற்ற காரியம் எல்லாம் சிந்தையிலையும் மனதிலையும் யோசனை நிறைந்து இருக்கிறது. கதாபதற்கு ஸ்தோத்திரம். கடவுளத்தில் நெருங்கி வர வேண்டும் என்றால் சங்கீதம் 24:4 சொல்கிறது, கைகள் சுத்தம் உள்ளவனும் இதயத்தில் மாசு இல்லாதவனும். என் பேர் மாசிலாமணி, நான் என் பேரை விரும்பவே இல்லைங்க. எங்க அப்பா எப்படி பேர் வச்சாருன்னு தெரியல, எனக்கு மாசிலாமணின்னு பேர் வச்சிட்டாரு. எங்க தாத்தாவோடு பிறந்தவங்க 5 பேர், தூத்துக்குடி மாவட்டத்தில் செவத்தியாபுரம் என்ற ஊரில். அதில் ஒரு தாத்தா பேர் மாசிலாமணி. வெள்ளக்காரங்காலத்தில் அவர் கலெக்டர் இருந்தாராம், கருப்பு கலெக்டர் என்று சொல்லுவாங்க. எங்கள் அப்பாவுக்கு 4 தாத்தா, 4 சித்தப்பா பெரியப்பா, எங்கள் தாத்தாவோடைய சேர்த்து 5 பேர். அதில் ஒருவர் மாசிலாமணி, அந்த கலெக்டர் பேரை எனக்கு வச்சாங்களாம். ஆனால் என் பேரை பிடிக்கல. ஏன் பிடிக்கலனா, நல்லா கவனிங்க. கத்ராபுத்திரக்கு ஸ்தோத்திரம். நான் செய்யாத அட்டுழியம் கிடையாது, நான் செய்யாத பாவம் கிடையாது, என் தவறான வழிகளில் மனம் போல போனேன். ஸ்தோத்திரம். சிறு வயதிலேயே தீய பழக்கங்கள் நண்பர்கள் மூலமாய் கற்றுக்கொண்டேன், இதெல்லாம் கற்றுக்கொண்டேன். ஆகவே ஸ்தோத்திரம், மாசிலா என்கிற பேரை நான் வெறுத்தேன், வேண்டாம் இந்த பேரை மாற்றணும் என்று விரும்பினேன். கதிராபத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நான் 1981 வாசித்தேன். இதயத்தில் மாசு இல்லாதவனாயிருந்து, குறை இல்லாதவனாயிருந்து, குற்றமுள்ளவனாயிருந்து, தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவன் தான் தெய்வத்திடத்தில் நெருங்கி வர முடியும் என்று சொல்லி சங்கீதம் 24:4 சொல்லுது. இறைவனிடத்தில் நீங்கள் நெருங்கி வர வேண்டும் என்றால், அவர் அருகாமையில் வர வேண்டும் என்றால், ஏதோ பூஜை போட்டு வந்துட முடியாது, இதெல்லாம் செய்யணும். ஒழுக்கமான வாழ்க்கை வேணும், நேர்மையான வாழ்க்கை வேணும், சுத்தமான வாழ்க்கை வேணும், சுத்தமான இதயம் வேணும், கை சுத்த வேணும், இதய சுத்த வேணும், மைண்டு சுத்த வேணும், உள்ளம் சுத்த வேணும், இதயம் சுத்த வேணும். இதை டிவியில் யாருமே சொல்றதே கிடையாது. இயேசு வாழ்வு கொடுக்கிறார், உங்கள் இதயம் சுத்தமாகும்போது. இயேசு வாழ்வு கொடுக்கிறார், உங்கள் கை சுத்தமாகும்பொழுது. இயேசு வாழ்வு கொடுக்கிறார், உங்கள் எண்ணம் சுத்தமாகும்பொழுது. இயேசு வாழ்வு கொடுக்கிறார், உங்களுடைய உள்ளம் சுத்தமாகும்பொழுது. இயேசு வாழ்வு கொடுக்கிறார். ஸ்தோத்திரா, இயேசு வாழ்வு கொடுக்கிறார். அருமை சகோதரா, சகோதரியே, அருமை வாலிபனே, வாலிப சகோதரியே, மை டியர் கிராண்ட் ஃபாதர்,
கிராண்ட்மதர், உங்களிடத்தில் ஆண்டவர் தெய்வம் சுத்தம் எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 51:6 அரசன் தாவி சொல்கிறார், உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். இந்த உள்ளத்தில் ஒரு அம்மா வைச்சு தாங்கிவன், அது பிறனுடைய மனைவி. தாவீது என்ற அரசன் அவனுடைய மிலிட்டரியில் உரியாங்கிற ஒரு இருந்தார், அரமனை பக்கத்தில் வீடு. அந்த அம்மா ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தாங்க, இவர் மேல் மாடியிலிருந்து குனிஞ்சு பார்த்தார். அம்மா குளிப்பது அவருக்கு தெரிந்தது, உள்ளத்தில் ஆசை கொண்டார். அந்த அம்மா வரவழைத்தார், அந்த அம்மாவுடைய வாழ்க்கை கரைப்படுத்தினார். அவனுடைய புருஷனை யுத்தத்தில் அனுப்பி கொலை செய்ய திட்டமிட்டு கொலை செய்து விட்டார். இதெல்லாம் இந்த உள்ளம்தான், இந்த உள்ளம்தான், இந்த உள்ளம்தான், வேற எதுவும் கிடையாது. இந்த உள்ளம்தான், இந்த உள்ளம்தான், இந்த உள்ளம்தான், இந்த உள்ளம்தான். கர்த்தாவுக்கு ஸ்தோத்திரம். இந்த உள்ளத்தை உணர்த்துவதற்கு ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பினார். அவர் பேர் நாத்தான்வேல். ஏய், அவரை பார்த்த அந்த தீர்க்க தரிசன, மதகுருன்னு அப்படி இருக்கணும்யா, தப்பு சொன்ன கண்டிக்கணும். மதகுரு சிங்கி சிங்கி அடிக்கிறவன் இல்லை, ஜாலரா போடுறவன் கிடையாது. மதகுரு, மதகுரு எப்படி இருக்கணும்? நேரம் ராஜா கிட்ட போனார். ராஜா ஒருத்தர் ஒரு ஆடு வச்சிருந்தான், சரி, அது ஏழை மனுஷனுடைய ஆடு, சரி. அந்த ஊர்ல மிகப்பெரிய ஐஸ்வர்யான் இருந்தான், சரி. அவனுக்கு ஆயிரக்கணக்கான ஆடு, சரி என்று ராஜா கேட்டுட்டே இருந்தார். அவனுக்கு ஒரு ஆடு சாப்பிடணும் ஆசை இருந்தது, சரி. இந்த ஏழையுடைய ஆடை, ஒரே ஆடை, இதயத்தில் போட்டு வளர்த்த, நெஞ்சில் அணைத்து வளர்த்த அந்த ஆட்டை பிடிச்சி சமைச்சு சாப்பிட்டுட்டான் ராஜா. அப்படியா, அவனை கொண்டு வா, அவனை ஜீவனுக்கு ஜீவன் எடுக்கணும் அப்படின்னா. ஏய், நீ தான் அந்த ஆடு சின்னவன் அப்படின்னு. நீ ராஜா, உனக்கு எத்தனையோ பொண்டாட்டி இருக்கு, ஆனா உன் நாட்டில் ஒரு குடியானவன் இருக்கிறான், அவன் மனைவி எடுத்துட்டிய, நீதான் அந்த திருடன் அப்படின்னு அந்த மதகுரு சொன்னான். மத குருக்களே, ஜனங்கள் தவறு செய்யும் பொழுது, மத போதகரே, அந்த தவறை சுட்டி கட்டத்தான் தெய்வம் உன்னை மதகுருவாய் வைத்திருக்கிறார். உடனே அவன் திருந்தினான், அழுதான், பாவம் மன்னிப்பு கேட்டான். தேவரீர், என் இதயத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். தேவரீர், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். தேவரீர், என் அக்கிரமங்கள் தலைக்கு மேலே பெருகிவிட்டது. என் பாவ சுமை என்னை அழுத்துகிறது. எனக்கு உடலை தாரோ, என் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் என்று இந்த அரசன் கத்த ஆரம்பிச்சான். பாவ மன்னிப்பை தேடினான். என்னைக்காக நீ பாவ மன்னிப்பை தெய்வ சமூகத்தில் தேடி இருக்கிறாயா? உன் இதயத்தை சுத்தம் செய்வதற்கு. கடவுள் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறார். இயல்பாகவே நம்ம தவறு செய்யறவங்க ஒழுக்கம் கட்ட விஷயங்களை யோசிப்பதற்கு வாய்ப்பு இந்த உலகத்தில் நிறையா இருக்கு. தேவனுக்கு இது தெரியும். ஒழுக்கங்கட்ட விஷயத்தை நம்ம அறிவதற்கு வாய்ப்பு நமக்கு நிறையா இருக்கு. நான் சின்ன வயசாக இருக்கும்பொழுது அதெல்லாம் இல்லை. கர்த்தாவுக்கு ஸ்தோத்திரம். ஒழுக்கங்கட்ட விஷயங்களை செய்வதற்கு வாய்ப்புகள் யோசிப்பதற்கு நிறையா இருக்கிறது. கடவுள் அதை புரிந்து வைத்திருக்கிறார். இருந்தாலும் ஒழுக்கமற்றவராக வாழ்ந்துடும் பொழுது தேவனுடைய இதயத்தை காயப்படுத்துகிறோம், கடவுளுடைய இதயத்தை காயப்படுத்துகிறோம். அன்புள்ள தேவ பிள்ளையே, மகனே, மகளே, நீ ஒழுக்கங்கட்ட விஷயத்தில் நடக்கும் போது இதயத்தை, தெய்வத்துடைய இதயத்தை காயப்படுத்துகிறாய், காயப்படுத்துகிறாய். உன் கெட்ட ஆசையால் தெய்வத்தை காயப்படுத்துகிறாய். உன் பொல்லாத எண்ணத்தால் தெய்வத்தை காயப்படுத்துகிறாய். மனுஷனுடைய அக்கிரமம் பெருகியது. அவன் இதயத்தின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கண்டு பூமியை மனுஷனை உண்டாக்கியதற்காக அவன் இதயத்தில் தெய்வம் காயப்பட்டார், மனஸ்தாபப்பட்டார், இதயத்திற்கு விசலமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆதியாக 5:6 சொல்லப்பட்டிருக்கிறது. நீ தவறு செய்யும் போது கடவுளுடைய இதயத்தை உழைக்கிறாய், சின்ன பின்னமாய் மாற்றுகிறாய், அவருடைய வேதனையை அதிகமாய் கடவுளுக்கு கூட்டி கொடுக்கிறாய். ஆகவே கர்த்தாவுக்கு ஸ்தோத்திரம். கடவுளத்தில் நெருங்கிவா. கடவுளே, என்னை ஆராய்ந்து பாரும் என்று உங்களை ஒப்புக் கொடுங்கள். தேவரீ, என்னை ஆராய்ந்து பாரும் என்று ஒப்புக் கொடுங்கள். ஒரு காலத்தில் ஒரு கிறிஸ்துவ பாடல் உண்டு, ஆராய்ந்து பாரும் தேவனே என்னை நீர் அறிவி, புதிதும் ஜீவனுமான பாதைகளை என்னை ஓடச் செய்யும் என்று சொல்லி. என் வாழ்வு பருவத்திலே அந்த பாடலை பாடி 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 கண்ணீர் வடிப்பேன். என்னை ஆராய்ந்து பாரும் தெய்வமே என்று சொல்லி
நீங்கள் தவறு செய்ய தவறு செய்ய வீட்டுக்குள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எப்படி இதயம் கஷ்டமாக இருக்குமோ, ஒரு அம்மா தவறு செய்யும் பொழுது புருஷனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ, ஒரு புருஷன் தவறு செய்யும் போது மனைவியோட இதயம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ, குடும்பமாக தவறு செய்யும் போது தாத்தா பாட்டிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ, அதுபோல் தகப்பனாகிய தெய்வம் நாம் தப்பு செய்யும்பொழுது அவர் இதயத்திற்கு விஷனமாகவும் அவருக்கு மனஸ்தாபமாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. அன்புடையவர்களே, தெய்வத்தினத்தில் நெருங்கி வாருங்கள். இயேசு உங்களுக்கு வாழ்க்கை கொடுப்பார். இயேசு உங்களுக்கு வாழ்க்கை கொடுப்பார். இந்த உலகத்தில் ஒழுக்கம் கெட்ட காரியம் ரொம்ப பரவிட்டுங்க. நான் சின்ன வயசாக இருக்கும் பொழுது அவ்வளவா நம்ம தேசத்தில் ஒழுக்கம் கெட்ட காரியம் இல்லவே இல்லை. இந்த பூமியில் பிறந்து எனக்கு 60 வயசு ஆயிட்டு, குழந்தை பருவத்திலேருந்து இந்த 60 வருஷத்திற்குள்ளே எவ்வளோ வேகமாக இந்த உலகத்தில் ஒழுக்கம் கெட்ட காரியம் பரவி இருக்கிறதுங்கிறத என் கண்ணால் பார்க்குறேன். கதிராபத்திற்கு ஸ்தோத்திரம். என்னுடைய தாத்தா காலங்களிலே எங்கள் சொந்த ஊரிலே அந்த ஊருக்குள்ளே ஒருவன் குடித்து விட்டால் அவனுக்கு ஊர் கிராமம் கூப்பிட்டு அழைத்து 5 ரூபா ஃபைன் போடுவாங்க. அவன் செத்தாலும் அந்த 5 ரூபா கட்ட முடியாது. அந்த 5 ரூபா அவன் சம்பாதிக்கணும்னா வருஷக்கணக்கில் ஆகும். ஆகவே அந்த கிராமம் குடிக்க பயப்படும். பெரியவங்களுக்கும்பாக ஒழுக்க கட்ட காரியத்தை செய்ய அஞ்சி விலகி வாழ்ந்தார்கள். ஆகவே ஸ்தோத்திரம், உங்களுடைய வாழ்க்கையில் தவறான காரியம் இருக்கலாம். எல்லாம் மனுஷர்கள் தானே, நம்ம தப்பு பண்ணுவோம். ஆனால் அதுலேருந்து விடுதலை கொடுக்க அப்பன் இயேசு விரும்புகிறார். கெட்ட ஆசைகளை எதிர்த்து போட வேண்டும் என்றால் உதவிக்காக கர்த்தரிடத்தில் ஜபம் செய்யுங்கள். வேறு ஒன்றுமே இல்லை. உங்களால் முடியாதுங்க, உங்களால் முடியாது. உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிறத காலி பண்ண உங்களால் முடியாது. அதற்கு ஒரே வழி, கெட்ட ஆசையை நீக்குவதற்கு எதிர்த்து போட ஜபம் பண்ணுங்கள். இயேசுடைய ஆலயத்திற்கு செல்லுங்கள். கீழே போகிற விலாசத்தை பாருங்கள். ஒவ்வொரு தொலைபேசியிலும் சென்று கொண்டிருக்கிறது. அங்கு உள்ளவர்கள், நீங்கள் அந்த இடத்தில் உள்ளவர்கள், தொலைபேசியை நீங்கள் எடுத்து தொடர்பு கொண்டு அந்த ஆலயத்திற்கு போங்கள். அங்கே நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ண ஆரம்பியுங்கள். எதிர்த்து போராடி ஜபம் பண்ணுங்கள். உங்கள் கெட்ட ஆசை உள்ளிட்டு போவதற்கு வாழ்வு தரும் இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். தெய்வம் தம்முடைய ஆவியை உங்களுக்கு கொடுப்பார். ஜபம் பண்ணும்பொழுது பிரைஸ் காஸ் தோத்ரா, சரியான எண்ணங்கள், சரியான உள்ளங்கள் வருவதற்கு தருவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். பாவம் செய்யும் தூண்டும் ஆசைகள் ஏதாவது இதயத்தில் இருக்கும் என்றால் பிரைஸ் காட், ஆராய்ந்து பார்க்க முடியாய், கருடைய உள்ள கரத்தில் கொடுங்கள். சங்கீதம் 139:23-24 வாசித்து பாருங்கள். மற்ற 6:13 வாசித்து பாருங்கள். உங்களுக்கு கடினமான ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு உண்மையாக இருக்க அது உதவி செய்யும், உதவி செய்யும். கதிராபத்திற்கு ஸ்தோத்ரம். நீங்கள் தேவனை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அவருக்கு பிடிக்காத விஷயங்களை நீங்கள் செய்து கொண்டு இருந்திருக்கலாம். இயேசு அறிய விரும்புவீங்க, அவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க, பரவாயில்ல. ஆனால் அவருக்கு பிடிக்காத விஷயங்கள் நீங்கள் செய்து கொண்டு இருக்கலாம். கதிராபத்திற்கு ஸ்தோத்ரம். நீங்கள் அதை தவிர்ப்பதற்கு போராடி கொண்டு இருக்கலாம். உங்களால் உங்களை மாற்றிக்கொள்ள முடியாதது. பிடிக்காததை நீங்கள் நிறுத்துவதற்கு உங்களுக்கு முடியாது, அது உண்மைதான். தொடர்ந்து பிடிக்காத காரியத்தை, ஒழுக்கங்கெட்ட காரியத்தை, தவறான காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் வாழ்வு தரும் இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். வேற ஒண்ணுமே இல்லைங்க. கதிராபத்திற்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே அரசர் தாவீதை பற்றி சொன்னேன். பத்சேபாள் என்ற பெண்ணோடு தவறான உறவை வைத்து கொண்டார். கடவுள் அவருடைய குற்றத்தை மன்னித்தார், அதுக்குரிய தண்டனையும் அவர் கொடுத்தார். அவர் மனம் திருந்தினார். சுத்தமான இதயத்தை கொடுக்கும்படி கீழ்ப்படிந்து உதவியை கடவுளத்தில் கேட்டார். சங்கீதம் 51:10-12 பிரைஸ் காட். உங்களுடைய மனதில் தவறான ஆசை, கெட்ட காரியங்கள்,
ஆழமாய் ஊண்டி இருந்தாலும் வேறு விட்டு இருந்தாலும் கர்த்தாபத்திற்கு ஸ்தோத்திர அதை நீக்கி உங்களை சுத்தமுள்ளவனாய் மாசு இல்லாதவர்களாய் மாற்றுவதற்கு பிரைஸ் காட் ஸ்தோத்திரம் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தாபத்திற்கு ஸ்தோத்திரம். அதற்கு பின்பு நீங்கள் சாட்சி சொல்ல ஆரம்பித்து இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என் பாவத்தை மன்னித்தார், நான் அவனுடைய பிள்ளையாய் மாறிவிட்டேன்னு சொல்லி பல திருச்சபையில் போய் நீ சாட்சி சொல்ல உன்னை அற்புத மனிதனாய் கடவுள் மாற்றுவார். பின்பு அதை பற்றி எண்ணம் சிந்தை உள்ளம் இல்லாதபடிக்கு என் அப்பன் இயேசு மாற்றி போடுவார். கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன், தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்திடுங்கள். பிரைஸ் காட். ஒழுக்கங்கட்ட ஜனங்கள் இந்த உலகத்தில் வாழுகிறார்கள். அருமையானவர்களே, இந்த வேதத்தை ஆண்டர் கொடுத்திருக்கிறார், இந்த வேதத்தில் தம்முடைய வார்த்தையை பதித்து வைத்திருக்கிறார். இந்த வேதத்தை நீங்கள் வாசித்தால் ஒழுக்கங்கட்ட காரியத்தை விட்டு வெளியே வர அது உதவி செய்யும். ஜபம் செய்து கர்த்தருடைய வார்த்தையை வாசித்தால் அப்பன் இயேசு பதில் கொடுப்பார். வேதத்தில் இருக்கிற ஞானம் அறிவு உங்களுக்கு கிடைக்கும், சுத்தமான இதயம் உங்களுக்கு கிடைக்கும். வேதத்தை தினமும் படிக்க படிக்க தவறான எண்ணங்கள் உங்களால் தவிர்த்து விட முடியும். ஒழுக்கங்கட்ட யோசனை ஆசை தவிர்ப்பதற்கு போதனை நிறைந்த இந்த வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிங்கள். கர்த்தாபத்திற்கு ஸ்தோத்திரம். நீதிமொழி 5:8 வாசியுங்கள், நீதிமொழி 7:7 வாசியுங்கள், நீதிமொழி 7:26-27 வாசியுங்கள். கர்த்தாபத்திற்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். நேர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள், ஜெபம் பண்ண அர்ப்பணியுங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், வேத வார்த்தையை படித்து தியானம் பண்ணுங்கள், இயேசுவிடத்தில் நெருங்கி வாருங்கள், கர்த்தரிடத்தில் சேருங்கள். பிரைஸ் காட். அவர் உங்களை சேர்த்துக் கொள்ளுவார். ஒளிமயமான வாழ்க்கை உங்களுக்கு வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை தேவையா? கண்களை மூடுங்க. அப்பா என் ஆண்டவரே, பிரைஸ் காட் ஸ்தோத்ரா, எப்பொழுதும் தம்முடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த உலகம் ஒரு ஒழுக்கங்கட்ட உலகம், சுத்தமற்ற உலகம், தவறிப்போன உலகம், தவறான ஆசைகள் ஆண்டவர் உள்ளே இருக்கிற ஒரு உலகம். கர்த்தாபத்திற்கு ஸ்தோத்திரம். என்னிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உள்ளத்தில் சேருவார். பாதிகளே, உங்கள் கைகளை சுத்திக்கிறீங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாள முடியல, ஒழுக்கமாக இருக்க முடியல என்று புலம்பி தவிக்கிறவர்கள் இன்று அவங்களுக்கு விடுதலை கொடுங்க. எல்லா கெட்ட செயலிலிருந்து, கெட்ட கிரியிலிருந்து, தவறான வாழ்க்கையிலிருந்து ஜனங்களை விடுவீங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். வாழ்வு தரும் இயேசு உங்களுக்கு வாழ்வு தருவார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது தேவனிடத்தில் சேருங்கள், உங்களுடைய கெட்ட வாழ்க்கைக்கு நீக்க ஜெபம் பண்ணுங்கள், வேதத்தை வாசியுங்கள், கீழ்கண்டு விலாசத்தை படித்து தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் இன்னொரு போதகர் உங்களை சந்திப்பார். தேங்க்யூ, நன்றி. எமது ஊழியங்கள் வேதாகம கல்லூரிகள், AGTBC மதுரை, MABC சென்னை, ட்ரினிட்டி KP வலசை, AG சிறுவர் ஊழியம், கிறிஸ்துவின் ஸ்தானிகன் வாலிபர் ஊழியம் CA, மாணவர்கள் ஊழியம் SFC, ஆண்கள் மற்றும் பெண்கள் ஐக்கியம், பரிபூர்ண ஜீவன் பத்திரிகை ஊழியம், AG மிஷினரி ஊழியம். எமது தரிசனம் கிராமங்கள் தோறும் சபைகள், சபைகள் தோறும் பயிற்சி மையங்கள். தொடர்புக்கு ரெவரண்ட் ஐ கிறிஸ்துதாஸ், நம்பிக்கை AG சபை, No. 1 டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு, பள்ளிக்கண்ணை, சென்னை 600-100, செல் நம்பர் 9841298009, 9551181198, இமெயில் ichrist_das@yahoo.co.in.